திரைத்துறை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த தமிழ் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தவன் நான், நிறைய படித்து வளர்ந்தவனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தவன். அந்த வகையில் இன்றைக்கு திரைத்துறையில் ஒரு இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால், நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய படங்களில், கதாநாயகன் கதாநாயகி அப்பாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ திரையுலகின் தந்தை மாதிரி ஆகிப்போன் நான். எல்லா படத்துலையும் அப்பாவாக இருக்கிறதுனால ஒரு பத்திரிக்கையில் அது கேளியாகவே எழுதியிருந்தாங்க, திரையுலகின் தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லி. நான் சரின்ட்டேன், இப்போ என்ன வாரம் வாரம் அப்பா ஆகிட்டு இருக்கோம், அதனால் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். பெரிய மகிழ்ச்சி எனக்கு. திரு சரண் அவர்கள் நான் விரும்புகின்ற, நான் ரசிக்கின்ற நல்ல இயக்குனர், ஓவியர், பத்திரிகை ஆசிரியர், பல்துறை வித்தகர். ஒரு சாதாரண கடிதம் எழுதுனா கூட அந்த கையெழுத்தில், அந்த கையெழுத்தில் ஒரு அழகு இருக்கும், ஒரு நுண்மை இருக்கும், ஒரு ரசனை இருக்கும். இப்போ சில பேர் சமையல் பண்ணுறது அழகாக இருக்கும், சாப்பிட்றப்பே அழகாக சாப்பிடுவாங்க, பரிமாறுறப்பையும் அழகாக பரிமாறணும். சில கல்யாண விருந்துகளில் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சிலர் நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோன்னு நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் வேகமாக உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோற்று போகிறது அந்த இடத்துல தான், அவர் எல்லா பொருளும் கீழ் நோக்கி வரும்பார், இது மேல் நோக்கி போகும். அப்படிலாம் இருக்கிறப்ப ரசனையாக சில விஷயத்தை பார்க்கணும் சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டுக்கிட்டேன், எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத கேட்டுக்கிட்டேன். ஏன்னா உலகத்திலே ரொம்ப முக்கியமானது நேரம் தான். அவர் சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஒரு பிரசிடென்ட்டை கேட்டேன், பஞ்சாயத்து படி பிரசிடென்ட்டை, எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன எப்படி கேட்டிங்க, இது உங்கள் ஊருங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னார். அப்போ வேலை இல்லாதவன் தான் பேச வருவான் போட்டிருக்க அப்படின்னு ஒரு யோசனை வரும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், படத்தோட முன்னோட்டத்தை பார்த்தோம், ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப இளமையோடும், ரொம்ப புதுமையோடும், வேகத்தோடும், நகைச்சுவையோடும் எல்லாமாக இருந்தது. அந்த படம் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக முதல்ல எடுத்தவுடனே தன்னுடைய தாய் தந்தையரை சொன்னார், 96 வயதுன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கள் 100 ஆண்டு காலமும் அதற்கு மேலும், தமிழ்நாட்டில் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் பெரியவர்கள் உண்டு. 120 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ராமானுஜர் நமக்கு தெரியும். ஜப்பானில் வாழ்கிறாங்க, சீனாவில் இருக்காங்கலாம் நம்ம பெருசாக சொல்கிறோம். 120 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஒரு அத்வைதத்தை நமக்கு தந்தவர் அவர். அத்வைதம் என்கின்ற இதை சொன்னவர் ஆதிசங்கரர், துவைதம் மாத்துவர், விசிஷ்டாத்வைதம் நம்முடைய ராமானுஜர். நீங்கள் ஒன்றும் சொல்லப்படாது, வாத்தியார் நேரம் கிடச்ச உடனே பாடம் நடத்தி விட்டார் அப்படின்னு நினைக்கப்படாது. இது நீங்கள் ஒரு 50 புத்தகம் படித்தா தான் இதை படிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறதுக்காக. 120 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்கன்னா, அதுபோல் அந்த பெருமக்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் அந்த பெருமையை அவருடைய 100வது ஆண்டிலும் படம் தயாரித்து நமக்கு பெருமையை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை சொல்லி. என்ன எது கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த படத்தில் எங்கேயாவது வருவனா அப்படி அதெல்லாம் கேட்டலும். இதில் ஒரு மாறுபட்ட வேடத்தில் நம்முடைய திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், அவங்க எல்லா படத்துலையுமே பிரமாதமாக நடிப்பாங்க, வித்தியாசமாக நடிப்பாங்க, எல்லா துறைகள்லேயும் சாதனை. இப்போ சமீபத்தில் கூட அவனுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் நான், சின்னத்திரையில் அவங்க செஞ்சிருக்கூடிய சாதனையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதுவும் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய தந்தையாருடைய பல்வேறு டைமென்ஷன் பரிமாணங்களை தனித்தனியாக பிரித்து காட்டணும். எம்ஆர்ராதா பல படங்களில் பாடியிருக்காரு, அதாவது பாடியிருக்காருன்னா அவர் குரலில் பாடினார்னு சொல்லலை, அவருக்கு பாட்டு வச்சுருக்காங்க. வில்லனுக்கு பாட்டு இருக்கிறதுலாம் சாதாரணம் கிடையாது. அவர் காமெடியனாக பாடியிருப்பார், வில்லனாக பாடியிருப்பார், குணச்சித்திர நடிகராக பாடியிருப்பார். இப்படி பாடினதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி பல நடிகர்கள் பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை அவர் தான் சொல்லியிருப்பார். ஒளிவிளக்குன்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் நடித்த படம், ரொம்ப பிரமாதமான அந்த ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுங்கிற பாட்டு, பச்சை விளக்கு, பச்சை விளக்கு அந்த அந்த படத்தில் அதில் எம்ஆர்ராதா வருவார், நாகேஷ் கேட்பார், அதில் ஆங்கிலோ இண்டியன் நடிப்பார் நாகேஷ், உன்னை எப்போ வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்பார். அதில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வருவார், உடனே அவரை பார்த்து ஃபுல்
எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேள்றா அப்படின்பார். போயிட்டு வந்தது ஜெயிலுக்கு. ஆனால் அது இங்கிலீஷில் கேட்டால் தான் பெருமையாக இருக்குமா. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேளு. அந்த குரலில் இருக்கக்கூடிய அழகான விஷயம், பேசி பேசி மகளலாம், நகைச்சுவை தனியாக. அதே மாதிரி குணச்சித்திர நடிகராக அவர் நடிச்சிருக்கக்கூடிய பல படங்கள், ரொம்ப இருவர் உள்ளம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதாநாயகனை காப்பாற்றக்கூடிய ஒரு கோர்ட்டில் வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் அண்ணனாக நடிச்சிருப்பார். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வெறும் வில்லன் ரோல் மட்டும் இல்லை, அவர் எப்படி வாழ்க்கை வரலாறு வந்திருக்காருன்னு அவருடைய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். அந்த பாரம்பரியத்தில் வந்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது என்னங்கிறத சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு 15 நாள் பேசியிருப்பார் சரண் சார், என்ன மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா எல்லா வகையான பட்டங்களும் கொடுத்துருக்காங்க, அதில் எல்லோரும் பாராட்டுற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய குடும்ப பேர் வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த பட்டத்தை இன்றைக்கி அவங்களுக்கு நாம் வழங்குகிறோம். அவர்கள் நிறைய சாதனைகள் பண்ணணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும். ஏன்னா கலை தாங்க மனுஷனை எப்போவுமே ரசனையாக வச்சுருக்கும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிற போது அங்கே போட்டிருக்கக்கூடிய கோலம், வாசலில் அடிக்கிறக்கூடிய செருப்பு, சின்ன ஸ்க்ரீனு, இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். சில வீட்டில் ஸ்க்ரீன் எதுக்கு தெரியுங்களா, எல்லோரும் அதில் தான் வாய் தொடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, போகிற போக்கில் ஒரு அம்மா நான் பார்த்தேன், அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து அந்த மேஜையை தொடச்சிச்சு. அப்போ ஸ்க்ரீன் இப்படி இல்லாமல் பயன்படுத்துன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன அழகான விஷயங்களை கேட்ட உடனே நமக்கு இன்னும் கூட சில வீடுகளில் மெல்லிய இசை இருந்துக்கிட்டே இருக்கும். அது வேணும், ஒரு இசை, ஒரு ஓவியம். எந்த நாட்டுக்கு போனாலும் நான் நூலகத்துக்கு போவேன், பல்கலைக்கழகத்துக்கு போவேன், அங்கே இருக்கிற அபூர்வமான விஷயங்களை பார்த்து வருவேன். பார்க்க பார்க்க நம்ம தினமும் போகிற இடம் தாங்க, ஆனால் யாராவது காட்டினா தான் சில விஷயம் தெரியும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்போவாவது நீங்கள் திருநெல்வேலி பக்கத்துக்கு போனீங்கன்னா 3 கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிருஷ்ணாபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்தீங்களா, யாருமே இருக்க மாட்டாங்க, சில நேரம் சாமியே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும் அந்த கோயில். அங்கே ஒரு மன்மதனுடைய சிலை இருக்குது, ஒற்றைக்கல் சிலை. அபூர்வமான சிலைகள் நிறையா இருக்குது, நான் இது மட்டும் சொல்கிறேன். கையில் கரும்புல் வச்சுருப்பார், அந்த ஒரே கல்லில் 6 அடி உயரம். அது நம்மளால் வழக்கப்படி உடச்சிட்டாங்க. அதில் இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த 6 அடி உயர கணு அப்படியே இருக்கக்கூடிய கல்லில் மேலே ஒரு சின்ன கடுகு இருக்கு இல்லையா, கடுகளவு அல்லது மிளகு மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுதுங்க. 6 அடி கல் சிற்பத்தில் மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி கீழே வந்து விழுகும். இது எப்படி செஞ்சுருப்பாங்க, என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும், அது யார் கட்டினதுன்னு கேட்டிங்கன்னா திருமண் நாயக்கருடைய பேரன் கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டினது. இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றபோது அது நினைவாக அந்த கோயிலை கட்டுறார். இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் அங்கே இருக்க ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு 90 வயசு. அவர் சொன்னார், எங்கள் தாத்தா அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார். ஒரு பாரம்பரிய கலை நுட்பம். இப்போ திரு கலை இயக்குனர் அங்கமுத்து அவர்களுடைய மகன் சண்முக அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம், 1000 விஷயத்தை கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆரம்பிக்கிற போது மேலாக சின்னதாக ட்ரில் பண்ணிவிட்டு அதில் தினம் தேனும் கருப்பட்டிப்பாகவும் வச்சுருவாங்களாம். வேலை நடந்துக்கிட்டே இருக்குமா, 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்குள்ளே அதுக்குள்ளே கூடி எறும்பு போய் கீழ் வழியாக வருமா. எறும்பு ஊற கல் தேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம ஆட்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நூலை உள்ளே விட்டு வெளிப்பக்கம் எடுக்க முடியுங்க. இதை எத்தனை பேர் பார்த்துருக்கோம், கைதட்டின 6 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கைதட்டினு அப்போ அப்புறம் சினிமாவில் கைதட்டில் எங்களுக்கு கைதட்டாக கிடைக்க மாட்டேன்னு எப்படி கிடைக்கும், நம்ம கைதட்டுமா இல்லையா அந்த முதல்ல. எனக்காக வேணாங்க, நான் சொன்னது யார் செய்யணும், அந்த சிற்பிக்காக கைதட்டுங்க. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், கோயில் சிற்பத்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன் எங்கே சொல்லுங்கள் பாப்பா. யாராவது நான் சொல்கிறேன், பொங்கல் வாங்கி தின்ட்டு அது தடை விட்டு போகிறது அவ்வளோதான். அதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டு செஞ்சாங்களா, யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க, வெளிநாடுகள்லாம் சுற்றுலாவுக்கு சும்மா நான் அமெரிக்காவுக்கு முதல்ல போயிருந்தப்போ, நான் 2வது முறை போயிருந்தப்போ சரத்குமார் சார் அவங்க ராதிகா மேடம் வந்திருந்தாங்க, டேலஸில் நடந்த ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு இதுக்கு வந்திருந்தாங்க, ஃபெட்னாக்கு வந்திருந்தாங்க. வெளிநாடுகளில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, இந்த பாருங்க இந்த 300 வருஷ பழசு அமெரிக்காவில், இது 200 வருஷ பழசு. எனக்கு சிரிப்பாக வருது, ஏய் எங்கள் ஊருக்கு வாயா, 1000 வருஷ பழசு 1000 வச்சுருக்கோம்யா நாங்கள். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம்யா, அதான் எங்களுக்கு பெருமை. நாங்கள் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லையா. எங்களுடைய பெருமைகளில் ஒன்று, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்குல்ல,
அது கோயில் கட்டிட்டு வைக்கல தெரியுமா உங்களுக்கு? வச்சுட்டு கோயில் கட்டினாங்க. ஏன்னா வைக்க கொண்டு போக முடியாது அவ்வளோ பெருசு. சில பேர் பெரிய பீரோ வாங்கி மேலே மொட்டைப்பாடி வழியை கிலோ விட்டுருவாங்கல்ல, பார்த்துருக்கீங்கல்ல. பீரோ வந்து வீட்டைக்காரன் பெருசாக இருக்கும், அது வீட்டு வழியை கொண்டுற முடியாது. மொட்டைமாடி வழியை தூக்கி கீழே கூடி பின்பக்கமாக கூடி இறக்கி உள்ளே கொண்டு போவாங்க. இந்த லிங்கம் முதல்லையே செஞ்சுட்டு பிறகு கோயிலை கட்டிருக்க இந்த ராஜேந்திர சோழன். இன்னொரு ஆச்சரியம், அதுக்கு லைட்டே தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? வெளியில் இருக்கக்கூடிய நந்தி மேலே படக்கூடிய லைட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு லைட்டாக கிடைக்கும். மாலை ஆக ஆகத்தான் அது இருட்டும். என்ன நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்கலன்னா நம்ம கவலைப்பட்டுட்டு கூடாதுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு கண்டுபிடிச்சு போகிறார் வேணாம் நான் சொல்லலை. அதற்கு முன்பாகவே பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆட்கள் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க, நாம் புரிஞ்சிக்கல. ஏன்னா நம்மளை ஆளாத ஆள் கிடையாது. டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், இனி யார் தான் இருக்கான்னு தெரில. எல்லோரும் நம்மளை ஆண்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்ட பரம்பரையும் நம்மளாக பேசிக்கிட்டே தர்றோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னே தெரியல நமக்கு. எதுக்கு சொல்கிறேன், அவன் வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். நம்மகிட்ட 1000 விஷயங்கள் இருக்குது. அந்த நுண்மைகளை, ரசனைகளை கொண்டு வரணும். இறை உண்ணுதலும் இனவிருத்தி செய்தலும் எல்லா உயிருக்கும் இருக்குங்க. ஆனால் ரசனை அதுதான் வேணும். ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப முன்னாடி உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஆளை பார்த்தா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? முகம் பார்த்து பேசுதல். சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க நம்மளை படுத்துகிற பாடு, ஐயோ பயமாக இருக்கும். டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படிங்கிறாரு. என் காதில் விழுகுது. நான் அந்த ஆள்கிட்ட என்னையா முடியல அப்படின்னே, இல்லை இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தை இருக்குன்னு. ஒரு சொல் சொன்னால் அந்த ரெண்டாவது பொருள் முறிஞ்சிச்சுன்னா அது அது புரிஞ்சிட்டோம்னா அதில் நல்லா இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை இருந்தாலே நமக்கு பெரிய பெருமை. ஸ்லேடைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒரு சொல் போதும், இன்னொரு மீனிங் நமக்கு தெரியணும். ஒரு மடாதிபதி விருந்து வச்சார், எல்லா புலவர்களும் வந்தாங்க. கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்குது. கடைமடை தலைமடைனா ஒன்றும் இல்லைங்க, ஏரியிலேருந்து முதல்ல தண்ணி பாஞ்சா அந்த வயல் தலைமடைன்னு பேர், கடைசியாக பாஞ்சா கடைமடைன்னு பேர். இப்போ காவிரி மேட்டுப்பாளையத்தில் இதில் தண்ணி திறந்த உடனே முதல்ல பாயிற இடம் தலைமடை, நாகப்பட்டினம் கடைமடை பிடிச்சிங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு புலவர் வந்தார், கடைமடையிலேருந்து ஒரு புலவர் வந்தார். இந்த மடாதிபதி அவர் கிண்டல் அடித்தாராம், வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம். நீங்கள் அப்பப்போ ஆமான்னு சொன்னீங்கன்னு தான் நம்ம மேலே பேச முடியும். ஆ ம் எல்லாருக்குமே தெரியும் நேரம் இருக்குன்னு. கடைமடைன்னா கடைமடையறேன்னா வாரும் கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவர்கள் தான். கடைசியாக வந்த முட்டாப்பையில் என்ன ஒரு அர்த்தம், சொன்னவர் யார்? மடாதிபதி. வாரும் கடைமடையறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, இவரே இப்படி சொன்னால் அவர் விடுவாரா, வணக்கம் மட தலைவா அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம், மடத்துக்கு தலைவனேன்னு ஒரு அர்த்தம், உட்கார்ந்துருக்க முட்டாப்பையிலே பெரிய முட்டாப்பையன் நீ தானே அர்த்தம். சோறு வேண்டாங்க, சந்தோஷமாக இருந்தால் போதும். நமக்கு நமக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோங்கிறத சில சமயம் நண்பர்களோடையோ மற்றவர்களோடையோ பேசி சிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மீம்ஸை பார்த்து சிரிப்போம் இல்லைன்னா கோவப்படுவோம். மொத்தத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. காலையிலேருந்து பல் வளர்க்குறோமோ இல்லையோ செல் வளர்க்குறோம். 3 மணிக்கு நைட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் பார்த்தா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். யார் இந்நேரம் அனுப்பியிருக்கான்னு நான் பார்த்தா அடுத்த நிமிஷம் நன்றின்னு வருதுங்க. அவனும் தூங்கலை, நான் தான் பட்டிமன்றம் போயிட்டு வந்து தூங்கலை. அந்நேரமும் உட்காந்துருக்காங்க, 24 மணி நேரம் இருக்காங்க. இருக்கட்டுங்க, எல்லா விஷயங்களையும் ஒன்றா தரக்கூடிய இந்த நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். இந்த நூற்றாண்டில் அழகான விஷயங்கள், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும். பட்டம் கொடுக்குற போது பட்டம் கொடுக்க வேண்டும். அதே போல் நல்ல திரைப்படங்களை நாம் ஓட செய்ய வேண்டும். அதெல்லாம் நம்ம பொறுப்பு. முடிச்சிருவேன், எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்தாலோ இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி அப்படின்னாலோ முடிச்சிருந்தோம் அர்த்தம். நான் பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டுருக்கவேன். ஒரு அரசு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன், நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். திடீர்னு ஒரு சீட்டு கொண்டு கொடுத்தாங்க, முடிக்க சொல்கிறாங்களாக்குன்னு வாங்கி பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கு அதில். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலேன்னா நான் என்ன பண்ணுறது? வாழ்நாள் பூரா நான் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? 2 நிகழ்வு, ஒரே டிக்கெட்டில் 2 படம் அந்த காலத்தில் உண்டு. ஒரு டிக்கெட்டில் 2 படம். என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துலேயே சின்ன சின்ன படங்கள் 2-3 எடுத்து அதில் அவர் ஒரு டிக்கெட்டில் 2-3 படம் காமிச்சிருக்கார். இன்றைக்கி ஒரே நிகழ்வில் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு மழை பெய்கிற காலையில் எல்லோரும் வந்திருக்கிறோம். மார்க்கெட் ராஜாவுடைய
அந்த முன்னோட்டமும் இசை வெளியீடும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கான பட்டமளிப்பு விழாமல் இருக்கிறது. வந்திருந்த திறமைக்கு நன்றி. படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.